நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியேட்டருக்குள்ள வந்துட்டோம். ஓ இப்படி ஓபன் ஆகுமா? அப்போ அந்த சிம்னியே வாங்கிடலாம் நம்ம வீட்டுக்கு. சிரிப்பில்ல வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். சோ இந்த டயலாக சொல்லி ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு ரெண்டு மூணு நாளா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லல, நம்ம ராம்ஜானு வந்துட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நிறைய பேர் வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு ப்ரோ வீடியோ எடுக்கலையா வீடியோ எடுக்கலையான் சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நாங்க வ்ளாக் எடுக்கல, ஜாலியா வந்துட்டு ஒரு ரெண்டு நாளை நாங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். செம ஜாலியா பாத்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஃப்ரீயா நாங்க மீட் பண்றோம் இல்ல. சோ அதனால வந்துட்டு வீடியோ எடுக்க வேண்டாம் சொல்லிட்டு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம், அவங்களும் முடிவு பண்ணிட்டோம். மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வீடியோஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு, நிறைய பேர்னா லட்சம் பேர் கிடையாது, ஒரு 100-150 பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸ்லாம் ப்ரோ அந்த ட்ரீம் ஹவுஸோட ஒர்க் என்ன ப்ரோ ஆச்சு நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரீம் ஹவுஸ்க்குள்ள ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ டைல்ஸை வந்துட்டு பதிச்சுட்டு இருக்காங்க, கீழெல்லாம் இந்நேரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் முடிஞ்சா காட்டுறக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ நான் ஒரு தடவை வந்துட்டு ஒரு ரூமை காட்டி இது ஒரு ஸ்பெஷலான ரூம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ரூம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வரப்போகிற தியேட்டர் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ரூமை நம்ம கட்டினதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி தியேட்டருக்காக தான். ஸோ அந்த ரூமை வந்துட்டு எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி தெரியல, முடிஞ்சால் இன்றைக்கி அந்த ரூமே நான் காட்டுற ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம ஒரு மினி தியேட்டரை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம வீட்டுக்கு நம்ம அதே மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கையோட கையாக கிடையாது, மேபி ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் ஒரு சில மந்த்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணி யார் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்து பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம போகிற வழியில் பாஷா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க போகலாம். ஹபீபே ஹலமத்தி ஹபீபே போகலாம், வாங்க வாங்கச்சி போகலாம், வாங்க வாங்க வாங்க. ஸோ பாஷா வீட்டுக்கு போயிட்டு நல்லா மூக்க மூட்டை சாப்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஆஃபீஸ் இன்னும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, நாங்கள் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி ஷிஃப்ட் ஆயிருக்கோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் ஆகுறது இங்கேருந்தான் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட பழைய வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பார்சல்ஸ் வந்துருந்தது, நம்ம போய் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் ஹப், சென்னை மொபைல்ஸோட டிஜிட்டல் ஹப் வந்துட்டு இங்கே ஆர்எஸ்புரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக போட்டிருக்காங்க, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்துட்டு நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள், தியேட்டரு அதுக்கப்புறமா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக ஒரு இடம், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போவோம், போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளோட வீட்டின் வருங்கால தியேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்ம வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அப்புறம் வேற நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வர கூடாதுல்ல, அதுக்கு தியேட்டர் வாங்கிட்டு வரலாம். நீ ஸ்பான்சர் பண்றியா இப்போ? இல்ல இப்போ பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறோம். முடிஞ்சால் இப்போ புது கடை இல்லை, நம்ம முடிஞ்சால் உள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இயர்பட்ஸோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு வரதுக்கும் வந்துட்டு முயற்சி செய்வோம். நாம் வந்துட்டு ஆல்ரெடி சென்னை மொபைல்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆமாம் இந்த பிரான்ச் இப்போ தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல், நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். போகலாமா? உள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்தாச்சு டிஜிட்டல் ஹப்புக்கு வந்தாச்சு, சென்னை மொபைல்ஸோட டிஜிட்டல் ஹப் எக்ஸ்போ 2020 துபாய் எக்ஸ்போ மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். ஓகே தலை, நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம், அப்படியே உள்ளே ஓடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வந்துட்டு பார்க்குறோம். எடுத்தவொடனே வந்துட்டு நமக்கு பிடிச்ச பிராண்டை வச்சுருக்காங்க, ஐஃபோன். ஐஃபோனில் எல்லா மாடல்ஸ் இருக்குது. இதோ என் கையில் இருக்கிற 13 Pro Max, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இந்த கலரும் எடுத்துக்கலாம்ல. 13 Pro Max இருக்குது, 13 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 13 Mini. நான் இது பமிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். இல்லை செம்மையாக இருக்கும் பமி, இது யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. மினி வாங்கிடலாமா பேசாமல்? மினி எவ்வளோ வருது? 2000 ரூபா கொடுத்தா போதுமாம்மா, மினி தந்துடுறாங்களாம். பேலன்ஸை நீ கட்டிடு. ஐஃபோன்ஸ்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஐபேட் இருக்குது, ஐபேட் இருக்குது, மேக்புக் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா மேக்புக் ஏர் இருக்காங்க. இது மேக்புக் ஏரு, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது மேக்புக் ப்ரோ. இதே கலர் மட்டும்தான் வரும் இதில். நீ என்ன நினச்சிட்டு இருக்க 16 கலர் வரும்னு சொல்லியா? அது வந்துட்டு இது நம்ம ஃபியூச்சர் கம்ப்யூட்டர்.
ஒரு ட்ரீம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். எனக்கு வந்து ஆக்சுவலாக அது ஐயோ எனக்கு இது வாங்கணும்னு சொல்லி பல நாளோட ஆசை இது. மவுஸ் வாங்குவோம். இந்த மவுஸே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மவுஸ் பார்த்தோன்னா யானை குட்டிமா. நீங்கள் அதுக்கு தான் இங்கே எல்லாமே நீ யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் அவ்வளோ கெத்தா நிற்கிறீங்க பார்த்துக்கோ. 1,13,000 வருது, கூடிய சீக்கிரமாக இதை வாங்கி. 1,13,000? ஆமாம். ஏய் இது வந்துட்டு பேஸ் மாடல் இல்லையா? இது நீ வாங்கினா இப்போ பெருசாக தானே வாங்குவேன். 2,00,000 ஆகும். வீடு தான் கட்டினதுக்கு அப்புறம் வாங்குவோம். ஓகேவா? இந்த கலரே வாங்குவோம். இதே கலர் வாங்குவோம், ப்ளூ கலர். ஓகே. அடுத்ததாக எம்ஐ வச்சுருக்காங்க. ஐஃபோன் ஸோ ஐஃபோன் ஐஃபோன்னே வருது பாரு. சியோமியோட 11 5G 108 MP கேமரா. ஃபஸ்ட்டு வந்து சுஹைல் எம்ஐ ஃபேனாக இருந்தான், அதுக்கப்புறம் 1+க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இப்போ ஐஃபோன். ஐஃபோன் 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 ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்ஐயோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆ எம்ஐயோட ப்யூரிஃபையர் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது இருக்கு. நம்ம சுஹைல் வந்து எம்ஐ எதை லான்ச் பண்ணாலும் போய் அதை பற்றி ஃபுல்லாக அரேஞ்சு ஒரு வருஷமா நாங்க இந்த டெக்னாலஜி பத்தி பெருசா எதுவுமே படிக்கிறது இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா இங்க வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்காங்க எம்ஐயோடது. இது இந்தியால லான்ச் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா வச்சிருக்காங்க பாருங்க. செம்ம விஷயம் இது. நம்ம புது வீட்டுக்கு வாங்கிடலாமா அது? எம்ஐயோட வாட்டர் டே இங்க பாருடி. ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் இதை வாங்கிக்கலாம் பாமி. நம்ம இப்போ நமக்கு இப்போ வேணும் இது, எடுத்து வச்சுக்கலாம். வேண்டாம் டேய், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வெளியே இருக்கிறத எடுத்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்குது பார்த்தீங்க. எம்ஐயோட சிம்பிள் வே ஃபார்ம் ஹேண்ட் வாஷு, ஃபார்மிங் ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு பம்ப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட்மியோட லேப்டாப் இருக்குது, அப்புறம் எம்ஐயோட லேம்ப்பு, நைட் லேம்ப். நைட் லேம்ப் இல்லை, டேபிள் லேம்ப். அது செம்மல்ல, வேறு லெவலு, லைட் எரியுது. செல் எல்லாமே சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே அவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம வாங்குற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் தான் வாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டபுள் டோர். இப்போ என்னென்னா நாங்கள் எல்லாமே தனியாக எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறனால. அதுக்கும் நாங்கள் இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இதோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. எதுக்குன்னெலாம் தெரியாது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கணும். ஆ ஆனால் இந்த கலரில் தான் வாங்குவோம் நம்ம. வாங்கினோம் பிளாக்கு, மேட் பிளாக், வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்ஜியோடது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஜி ஓஎல்இடி டிவி, அதுக்கப்புறம் எல்ஜி டிவி, அந்த இடத்துல எல்ஜியோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்படியே போவோம். போனோம் இங்கே வந்துட்டு எல்ஜி வாஷிங் மிஷின், எல்ஜியோட ஏசி, எல்ஜியோட ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பிராண்டை வந்துட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. நேராக வந்தால் உங்களுக்கு எல்ஜி பிடிச்சது அப்படின்னா இங்கே ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டாம், எல்லா பிராண்டும் உள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பிராண்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது எல்லா பிராண்ட்ஸ்லேயும். எம்ஐயில் பார்த்திங்க அப்படின்னா டூத் ப்ரஷ் முதல் கொண்டு வச்சுருக்காங்க. நம்ம டூத் ப்ரஷ் வந்துட்டு இப்போ நான் வாங்கியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இப்படி 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 வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டூத் ப்ரஷ்ஷை வச்சா மட்டும் போதில்ல. ஆமாம், புதுசாக போகிற வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்யூரிஃபையர் வாங்கணும். நம்ம வந்து அதையும் வந்துட்டு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இந்த மொபைல் கவர்ஸு, மொபைலோட ஆக்சசரிஸு, ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கிற பவர் பேங்க்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு வேறனமாக பார்த்தனே இந்தா இயர்பட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு சோனியோட ப்ளேஸும் இருக்குது. சோனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சசரிஸ் சோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது.
சோனியோட ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சிருக்காங்க. செம்ம காஸ்ட் வரும், ஆனால் யூஸ் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். சோனியில் வாஷிங் மிஷின் இல்லைல்ல, சோனியில் வாஷிங் மிஷின் இல்லை, வராது. பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே விவோவும் இருக்கு, பமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்டு இல்லை, விவோவும் இருக்கு. இந்த சைடு வந்துட்டு விவோட அக்கா ஓப்போவும் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரட்டான நோக்கியா மொபைல்ஸும் வச்சுருக்காங்க. நோக்கியாவோட மொபைலு, நோக்கியாவோட டேபு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. எனக்கு நோக்கியா டேப் வாங்கணும்னு பல நாள் ஆசை, பார்ப்போம். தலை என்ன வாங்கிடலாமா நோக்கியா டேபு? வேண்டாம்ல பமி, ஒன் ப்ளஸ் பமி பார்க்க பார்க்க தீரவே மாட்டிங்கல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இருக்குது. எனக்கு அந்த பட்ஸ் ப்ரோ வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, வாங்கிடலாமா ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ? பட்ஸ் ப்ரோ இல்லை, இது பட்ஸ் ப்ரோ இல்லை, இது நாடு டூ. மேலே போயிட்டு நம்ம இப்போ தியேட்டரில் உட்கார போகிறோம். நமது வருங்கால தியேட்டர் போகலாமா? ஸோ நம்ம மேல் ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நினச்சோமோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வாங்க போகிறது கிடையாது, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறீங்களா என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். தலைக்கு பிடிச்ச பிராண்டு எலிகாவோட ஸ்டவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க. நிறைய கூகுளில் பார்த்துருந்தோம், எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாடலர் கிச்சன் பண்ணுறப்போ இது திருப்பி பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிடும் ஓ இப்படி ஓப்பன் ஆகுமா? அப்போ அந்த சிம்னியை வாங்கிடலாம் நம்ம வீட்டுக்கு. சே வேறு சிரிப்பில்ல, அது வேண்டாமாப்பா, அது இன்னும் பயங்கர ஸ்லிம்மாக இருக்கு. நம்ம ஃபியூச்சரில் நீ 10 பேர்த்துக்கு சமைச்ச அப்படின்னா சமைக்க மாட்டேல்ல, அப்பவும் ஸ்விக்கி சொமேட்டோ தான். போங்க கெஸ்ட் வந்தாலும் அண்டி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு செட்டப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செட்டப் போகிறோம், மைக்ரோவேவ் வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு செட்டப். ஆமாம், இன்னும் வரமாட்டிங்க. இதோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் வந்துட்டு இதுக்குள்ளே வரும், நம்ம கிச்சனில் வந்துட்டு வரும். டீ இது இன்னும் செமையாக இருக்குல்ல, ஆளு இவங்க வச்சு ஐயருதா செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, உள்ள இறக்கி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஹைட்டுக்கு வரணும்ல, இந்த ஹைட்டுக்கெல்லாம் வரணும் இல்ல, அவங்க வச்சிருக்காங்க ஹைட்டுக்கு. நான் எப்படிடா சமைக்கிறது? நீ ஸ்டூல் போட்டுக்கோ. இங்கே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃப்ரீசர் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷின் இருக்குது ஹையரோடது, அதுக்கப்புறம் இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் அது வரைக்கும் இருக்குது. நம்ம பார்க்க வந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்குது, ஸ்மார்ட் ஹோம் தியேட்டர். ஓகேவா? நம்ம அதுக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே இப்படி திருப்பினோம் அப்படின்னா பிரெட் டோஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸ் அடிக்கிறது. இதோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மிக்ஸி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்தது வந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறக்காக. ஆனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். இது ஒரு தனி ஒரு பெரிய வீடியோவாக வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இன்னும் போய் உள்ளே போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல. இங்கே குக்கர்லேருந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம புது வீட்டுக்காக வாங்க வேண்டியது இருக்கிறது நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க, எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல இருக்கு. ஆமாம், ஸோ புது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இங்கே ப்ராடக்ட் வாங்குறதும் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவோம். வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நம்ம என்னெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிறது அட் அ டைமில் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி போகிறோம். ஓகே ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேப்டாப் ஜோன் அப்படின்னு சொல்லி தனியாகவே வச்சுருக்காங்க ஐடிக்காக. கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே எல்லா பிராண்டோட லேப்டாப்ஸ் இருக்குது. என்னது இது சாம்சங்கோட புதுசாக வந்த மானிட்டர், நம்ம கூட இது வீடியோ பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நோ டிவி ஆர் பிசி, திஸ் மானிட்டர் டஸ் இட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ணிக்க முடியும். அப்புறம் லீஜியனோட லேப்டாப்பு, இந்த மாதிரி மல்டி பிராண்டோட எல்லா பொருளும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஹெச்பி, ஏசரு,
ஏசூஸ், லாகிடெக்கோட சில ஆக்சசரிஸ், இந்த சைடு திரும்பணும் அப்படின்னா ரெட்மியோட லேப்டாப்ஸு, இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க. இதோ டெல்லோட லேப்டாப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஎலோட செட்டப் இங்கே வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது எப்படி அது எல்இடி ஸ்க்ரீனா? அது எல்இடி ஸ்க்ரீன். ஆ, ப்ளஸ் டிஜே மிக்சரோட கொடுத்துருக்காங்க. ச செம்ம சைலன்ட் பேட் கொடுத்துருக்காங்க. டபுள் பூஸ்ட். ஓ, நம்மளே பண்ணிக்கலாமா? வேற லெவல். தலை, நானும் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். அனிருத். சரி, ஓகே. நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அதுதான், ஸ்மார்ட் ஹோம் தியேட்டர். உள்ளே போகலாமா? வந்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கர்வ்டு எல்இடி ஸ்க்ரீனிங் இருக்குது. ஓகேவா? செம்மையாக இருக்குது உள்ள எக்ஸ்பீரியன்ஸு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணுறோம். ஓகேவா? இதே மாதிரி வேறு லெவல். நம்ம கேட்குறோம் இதே மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்புக்காக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரெக்லைனர்ஸு, இதே மாதிரி லைட்டு, இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ரூம் இது. அண்ணா, அது காட்டுங்க, ஸ்மார்ட் காட்டுங்க. இது ஆட்டோமேட்டிக் வந்து சைடில் பட்டன் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதான் இங்கே இருக்குது. அங்கே அமுத்து பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெண்டில் இருக்கு. ஆ, ஃப்ரெண்டில் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்டில் ஒன்று இருக்கு. ஆ, செமையாக இருக்குல்ல. இதுலேயே வித்து மசாஜரோடையும் வருது. மசாஜர் வந்தால் மசாஜர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா வீட்டில் சம்டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னா மசாஜரோட டைம் இது போட்டுக்கலாம். மூவியும் பார்த்த மாதிரி இருக்கும், சேம் டைம் மசாஜரும் ஃபினிஷ்ட் ஆகிடும். இங்கே இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி டைப்புங்களா இல்லை இது மட்டும்? எல்லாமே மேனுவல் டைப் சார். இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப். இது வந்து படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். திவான் செட்டு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். எனக்கு தூங்கிட்டு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். படுத்துக்கிட்டே பார்க்கலாம். சுஹைல் ப்ளாகர். அடிபொலி எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமா இருக்குல்ல. ரூசி அம்மா இதோட பேரு. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே நம்ம சேனல்ல ஒரு புது வீடியோ தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் பிளேஸுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். வா, படம் முடிஞ்சு போலாம் வா. நல்லா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல. நம்ம இவங்க கிட்ட ஒரு கொட்டேஷன் வாங்கணும், இவங்க கிட்ட பண்றோம். ஓகே, போலாம், இறங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்களேன், இந்த ரூம் ஃபுல்லா ஹோம் ஆட்டோமேஷன்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. லைட் ஆஃப் ஆகும் தெரியுதா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. அண்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்போ இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மேபி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு இது நிறையா யூஸ் ஆகும். இப்போது சென்னை மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19th ஆனிவர்சரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் ஆப்புக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 19 ரூபா பே பண்ணி 19 ரூபீஸ் பே பண்ணி ஒரு மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போகலாம். இப்போ சம்மர்லாம் வரனால ஏசி நிறைய பேர் வாங்குவீங்க. ஒரு வேளை நீங்கள் எந்த ஏசி வாங்கினாலும் 3 பொருளை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்ஸ்டாலேஷனு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அதை டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்டெபிலைசர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.